இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மூணு ஸ்டாக்ஸ் பத்தி அண்ட் ஃபியூச்சர்ல அந்த மூணு ஸ்டாக்ஸுமே மல்டி பேக்கர் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்தே ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போறோம். பட் அந்த மூணு ஸ்டாக்ஸோட இன்னைக்கு சிச்சுவேஷன் பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஓவர் வேல்யூடான ஸ்டாக்ஸும் கூட, அதே சமயம் அந்த மூணு ஸ்டாக்ஸுமே ஆல் டைம் ஹைலயுமே இருக்கு. சோ இப்ப எல்லாருமே நினைப்பீங்க இந்த மாதிரி ஓவர் வேல்யூடுன்னு தெரிஞ்சும் ஆல் டைம் ஹைல இருக்குன்னு தெரிஞ்சும் அதை பத்தி பேச போறியா, நீ அதுல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பேசுறாப்ல அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும். சோ இந்த வீடியோல நான் ஏன் இந்த மாதிரியான ஓவர் வேல்யூடு அண்ட் ஆல் டைம் ஹைல உள்ள ஸ்டாக்ஸ் மல்டிபேக்கர் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் அண்ட் எப்படி ஓவர் வேல்யூடு ஸ்டாக்ஸ் எல்லாம் அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸ் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் வித் தி ரீசன் அண்ட் சாலிட் எக்ஸாம்பிள் அண்ட் ஃபைனலி அந்த மூணு மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, இப்போ எந்த ஒரு ஸ்டாக்கோ இல்ல ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸோ மல்டிபேக்கர் ஆகணும் அப்படினா ஏதோ ஒரு அதுக்கு பின்னாடி ஸ்ட்ராங் ரீசன் இருக்கணும் இல்லையா? சோ இப்போ நம்ம பார்க்க போற ஸ்டாக்ஸ் பின்னாடிக்கான மேஜர் ரீசன் என்ன அப்படினு ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். see இந்த ஆர்டிகல் பாருங்க, ரீசன்ட்லி தான் மணி கண்ட்ரோல்ல அண்ட் மல்டிபிள் சைட்ஸ் வந்து இந்த ஒரு ஆர்டிகல் வந்திருந்தது. இந்த மாதிரி ஹவுசிங் பிரைசஸ் ஜம்ப் இன் 43 சிட்டிஸ் ஸ்லம்ப் இன் 7. சோ பேசிக்கலி டிமாண்ட் அண்ட் சப்ளை கேம் தான் இது. ஹவுஸ் வாங்குறதுக்கான இன்ட்ரஸ்ட் மக்கள் அதிகப்படுத்திட்டே போறாங்க, அதனால டிமாண்ட் ஏறிக்கிட்டே போகுது. சோ இதன் காரணமாக நமக்கு என்ன புரியுது, இந்த மாதிரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற பில்டிங்ஸ் அண்ட் ரெடி டு மூவ் இன் பில்டிங்ஸ் நிறையவே இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியுது. அண்ட் ஆல்சோ அந்த பில்டிங்ஸோட பிரைசஸும் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கறது இந்த ஆர்டிகல் மூலமாவும் நமக்கு தெரியுது. ஏன்னா டிமாண்ட் இன்கிரீஸ் ஆகிறதுனால ஆப்வியஸ்லி பிரைசஸ் அதிகமா இன்கிரீஸ் தான் ஆகும் அப்படிங்கிறது. சரி, இப்போ உடனே நம்ம ப்ராப்பர்ட்டி பத்தி ஹவுசிங் பத்தி பேசிட்டோம் அப்படிங்கறதுனால எல்லாருமே என்ன நினைப்போம், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் போய் பார்ப்போம். இந்த மாதிரி டிஎல்எஃப்லயோ இல்ல காத்ரேஜ்லயோ இல்ல ஒபராய்லயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு வந்து பெரிய ரிட்டர்ன்ஸா கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஹவுசிங்கோட பிரைசஸ் ஜம்ப் ஆனாலும் ஹவுசிங்ல நிறைய சேல்ஸ் வந்தாலும் அதுல டைரக்டா பெனிஃபிட் அடைய போறது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் கிடையாது. சி ஆப்வியஸ்லி ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் எல்லாம் கடந்த 10 வருஷமா ரொம்ப மோசமான நிலையில தான் இருந்தாங்க. அண்ட் நம்ம இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் லோவர் லெவல்ல வாங்கி ஹையர் லெவல்ல சேல் பண்ணி நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். பட் இன்னொரு பக்கத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்க்கு இந்த நியூஸ்னால பெரிய அளவுக்கு பெனிஃபிட் ஸ்ட்ராங் பெனிஃபிட் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, see first of all ஹவுஸ் பில்ட் பண்ணி செல் பண்றாங்கன்னா அது டிஎல்எஃப் கிட்ட இருந்தா வாங்கணும் இல்ல காத்ரேஜ் கிட்ட இருந்தா வாங்கணும் இல்ல ஒபரா கிட்ட இருந்தா வாங்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் மக்களுக்கு கிடையாது. மக்கள் எதை வேணா சூஸ் பண்ணலாம், நான் இந்த கம்பெனியோட வீடு தான் வாங்க போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் மோட் எந்த கம்பெனிக்குமே கிடையாது. ஸ்ட்ராங் மோட்னா ஸ்ட்ராங்கான ஒரு காரணம், ஏன் இந்த கம்பெனிக்கு மத்த காம்படிட்டிவ் கம்பெனிஸ் கிட்ட இருந்து எந்த விதமான காம்படிஷனும் கிடையாது, அவங்களோட மார்க்கெட் ஷேர அவங்களாலேயே வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டேட்டஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்ல எதுக்குமே கிடையாது. மக்கள் வந்து எதை வேணாலும் சூஸ் பண்ணி எந்த பில்டர் கிட்ட வேணாலும் வாங்கலாம். சோ as a long term investor நம்ம இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாம் இன்னைக்கு இந்த பிரைஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் எந்த விதமான பெரிய அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் நம்மளால பார்க்க முடியாது. இப்போ ஒரு 25x 50x எல்லாம் எடுக்கணும் அப்படினா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸ் ஆது ஹோல்ட் பண்ணோம். அந்த டைம்ல இந்த ஸ்டாக்ஸ்லாம் 25 50x க்ரோ ஆகும் அப்படினு கேட்டிங்கனா சந்தேகம்தான். சரி, இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் ஏறாது, ஹவுசிங் பிரைசஸ் ஜம்ப் ஆயிருச்சு, இதுல யார் தான் பெனிஃபிட் அடைய போறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க அப்படி இன்னைக்கு ஒரு சாலிடான இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். பட் அப்படி புரியல அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இன்வெஸ்டரோட அப்ரோச் என்னவா இருக்கும் என்றால், ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் யாரெல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்க்கு தன்னோட ப்ராடக்ட்ஸ் சப்ளை பண்றாங்களோ அந்த மாதிரியான கம்பெனிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் பைப்ஸ், ஸ்டீல் டியூப்ஸ் அண்ட் ஹவுஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், இப்போ இந்த கிச்சன் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இன்டீரியர் டெக்கரேஷன் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரியான கம்பெனிஸ். ஏன் இந்த மாதிரியான கம்பெனிஸ்? see இப்போ இந்த டாப் 5 ரியாலிட்டி கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து தன்னோட வீட்ல எந்தெந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் இருக்கணும் அப்படிங்கறது ரொம்ப மோசமான கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸோ இல்ல ரொம்ப லிமிட்டடா ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ற கம்பெனி கிட்டயோ அவங்க டைப் வச்சுக்க மாட்டாங்க. ராதர் டாப் 1 or 2 இருக்கிற மாதிரியான செக்டர் வைஸ் கம்பெனிஸ்ல தான் இவங்க டைப் வச்சுப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் பைப் ரிலேட்டடோ இல்ல அவங்க ஒரு டைப் வைக்கிறாங்க அப்படின்னா நம்பர் 1 இருக்கிறது யாரு, ஆஸ்ட்ரல், அவங்க கூட டைப் வச்சுப்பாங்க. அப்படி இல்லைன்னா செகண்ட் ஆர் தேர்ட் பொசிஷன் யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணுவாங்க. சோ இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரியான ரியாலிட்டி பேஸ்டு கம்பெனிஸோட ஹவுஸ் ஃபைனலி அவங்களால சேல் பண்ண முடியுதா இல்லையா, அண்ட் எல்லா வீடும் சேல் ஆயிடுச்சா இல்லையா, அண்ட் எந்த அளவுக்கு லாபத்துல வித்தாங்களா இல்லையா, டைமிங்ல எவ்வளவு லாபம் எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு தான். ஆனா இந்த கம்பெனிஸ் தன்னோட வீடை பில்ட் பண்றதுக்கு ப்ராடக்ட்ஸ் யார்கிட்ட வாங்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் இன்ஸ்டன்ட்லி அவங்களோட ப்ராஃபிட் ரெஜிஸ்டர் ஆயிரும். க்ரோத் அப்படின்னா கடைசியில தான் ரியாலிட்டி செக்டருக்கு வந்து ஒரு வளர்ச்சி நடக்குமோ தவிர ஆன் ப்ரோக்ரஸ்ல இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு பெரிய வளர்ச்சி நடக்காது அண்ட் அவ்வளவு பெரிய மல்டிபேக்கரும் ஆக முடியாது. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் ஒன்லி ஹவுசிங் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. பட் இவங்களுக்கு ப்ராடக்ட் சப்ளை பண்ற கம்பெனிஸ் ஹவுசிங் ரிலேட்டட் கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் இல்ல வேற மற்றபடியான இன்ஃப்ரா ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுக்கு மல்டிபிள் ஹேண்ட் இருக்கும் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு க்ரோத் ஏதோ ஒரு இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டடா வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க ரியாலிட்டி செக்டர் மட்டுமே நம்பி வளர்றது கிடையாது. சோ அதனால இந்த ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்ல க்ரோத் அப்படிங்கறது அந்த ப்ராடக்ட் கம்பெனிஸ்க்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ்.
ஸ்டேஜ், அதாவது மந்தமா கடந்த 10 வருஷமா இருந்த இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு வளர்ச்சி மேலும் நடக்க போகுது அப்படிங்கறதுக்கான விஷயம் தான். சோ இப்ப ஆல்ரெடி அதனாலதான் நான் சொன்ன அந்த கம்பெனிஸ் எல்லாம் மல்டிபேகர்ஸா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்கு, அண்ட் ஃபர்தர் இன்னும் மல்டிபேகர்ஸ் ஆகிறதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் மூலமா கிடைக்கிற பிசினஸ்னால ஃபியூச்சர்ல ஒரு பெரிய க்ரோத் அடையும். அண்ட் இந்தியா ஏன் பெரிய க்ரோத் அடையும் அப்படின்ட்டு நான் மல்டிபிள் வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் 10-15 இயர்ஸ்ல மிகப்பெரிய வளர்ச்சியை பார்ப்போம். அதன் காரணமாக பல பேர் வீடு அது இதுன்னு பல லக்ஸரி ஐட்டம்ஸ் கட்டுவாங்க வாங்குவாங்க. அந்த இடத்துல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் விட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்க்கு ப்ராடக்ட் யார் சப்ளை பண்றாங்களோ தோஸ் கம்பெனிஸ் வில் மேக் கிரேட் ப்ராஃபிட் அண்ட் நமக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் அவங்களால தான் கொடுக்க முடியும். ஓகே, அடுத்து இப்ப ஸ்டாக்ஸ் பாத்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கம்பெனியோட பேர் பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியை பத்தின சில டீடைல்ஸ் எல்லாம் பாத்திரலாம். இன்னைக்கு இந்த கம்பெனியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2000+ போயிடுச்சு, அண்ட் இது நீங்க ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹையை டச் பண்ணிட்டு தான் இந்த பிரைஸ்க்கு வந்து செட் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக் நம்பர் ஒன்னோட மார்க்கெட் கேபிட்டல் 50,000 crore பிளஸ்ல இருக்கு. ஸ்டாக்கோட பிஇ அரௌண்ட் 120 இருக்கு. இப்ப இந்த இடத்துல கேட்டா எல்லாருமே இந்த ஸ்டாக் ஓவர் வேல்யூட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நானுமே இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் ஹை அப்படின்னு தான் சொல்லுவேன். சரி, இந்த ஸ்டாக் பத்தி இன்னும் ஃபர்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட பேரை பார்த்தரலாம். இந்த ஸ்டாக்கோட பேரு ஆஸ்ட்ரல் லிமிடெட். அண்ட் நான் ரீசெண்ட் டைம் தான் இந்த ஸ்டாக்கை பத்தி பேசினேன். அண்ட் இந்த ஸ்டாக் எந்த பிசினஸ்ல இருக்கிறாங்க, ஏன் இந்த ஸ்டாக்கோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் அடுத்த 3 quarter நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர் ஒரு லாஜிக்கோட ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோட லிங்கும் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதையும் என்ன கூட செக் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. சரி, ஓகே, இப்ப நம்ம இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் வருவோம். இப்ப இது 120 இருக்கு, வேல்யூவேஷன் ஹைல தான் இருக்கு. கரெக்ட். சி, ஒரு ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் எதனால ஹைல இருக்கும் அப்படின்னா அதோட ஃபியூச்சர் ரிசல்ட்ஸ் கண்டிப்பா நல்ல முறையாக வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாஜிக்கல் அசம்ஷன் இல்லைன்னா ஒரு லாஜிக்கல் ரீசனிங்கோட தான் இந்த பிஇ வந்து கால்குலேட் ஆகுது. பிஇ வந்து வெறும் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மட்டும் கிடையாது. ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான பல ஃபேக்டர்ஸ் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறதுன் காரணமாக ஒரு ஹை பிஇ செட் பண்ணப்படுது. ஃபியூச்சர்ல நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அந்த ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷேரோட கரண்ட் பிரைஸ் மேலே ஏறி இந்த ஸ்டாக்கோட பிஇ மறுபடியும் ஒரு 60-70 ரேஞ்சுக்கு குறைஞ்சிரும். ஏன்னா ஓவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே இந்த ஓவர் வேல்யூடா இருக்கிற ஸ்டாக்கோட பிஇ ஆட்டோமேட்டிக்கலி குறைஞ்சிரும். சரி, இப்ப இந்த இடத்துல இது ரைட் பிரைஸா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறதுக்கு இல்ல வேணாமா அப்படிங்கிற விஷயமே கிடையாது. சரி, இன்வெஸ்டருக்கு நீங்க அடுத்த 10 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த பிரைஸோ ஆர் இந்த பிரைஸ்ல இருந்து 100 ரூபாய் கம்மியாவோ 100 ரூபாய் அதிகமாவோ எல்லாமே நல்ல பிரைஸ் தான். ஆஸ் அன் இன்வெஸ்டர் நீங்க 10-15 இயர்ஸ் ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இது ஒரு அருமையான கம்பெனி, ஹோல்ட் பண்ணலாம். ஆனா இதே விஷயத்தை ஒரு ட்ரேடர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப இந்த 120 பிஇ இருக்குல்ல, அவங்க இந்த பிரைஸ்ல இந்த ஸ்டாக்கே வச்சிருந்தாலும் அடுத்த குவார்டர்ல ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிருவாங்க. எனக்கு ப்ராஃபிட் போதும் அப்படின்ட்டு. பட் ஆனா இந்த ஸ்டாக் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸ் தான் ஒரே மாதிரியான ரிசல்ட் கொடுக்கும். இப்ப 2012 வரைக்கும் பாருங்க டபுள் டிஜிட்லேயே தான் ரிசல்ட் கொடுத்தது. அண்ட் அதே மாதிரி 2016 2019 வரைக்கும் மறுபடியும் பெட்டர் ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பிரைஸ் மேல ஏறிச்சு அந்த டைம்ல. அதுக்கப்புறம் இருந்து அதே மாதிரியான ரிசல்ட் ஒரு 4 வருஷம். அண்ட் ஒன்ஸ் அகைன் இப்ப 2020 வரைக்கும் சிமிலர் ரிசல்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இப்ப இந்த 2020 கோவிட் காரணமாக தான் அவங்களோட ரிசல்ட் ஓரளவு கம்மியா இருக்கு. அப்படி இல்லைன்னா 2021, 2022, 2023 எந்த மாதிரி இருந்திருக்கோ அதே மாதிரிதான் ரெபுடேஷன் மறுபடியும் இங்கேயும் நடந்திருக்கும். அண்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா 400+ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ இதை வச்சுதான் சொல்றேன், வேல்யூவேஷன் ஏன் அதிகமா இருக்குன்னா அடுத்து வர போற 3 quarter பெட்டர் ரிசல்ட்ஸ் தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ்ல எப்படி எவ்ரி 4 இயர்ஸ் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்கோ இது எக்ஸாக்ட்லி 5th இயர். இந்த 2023-2024 நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம். சோ ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஸ்டாக்கோட பிரைஸும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். அண்ட் அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ்க்கான பிரைசிங் ரொம்பவும் இப்ப அண்டர் பிரைஸ்டா இருக்கிறதுனால அண்ட் இந்த மாதிரியான கம்பெனிஸ் முன்கூட்டியே ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி வைக்கணும் அப்படிங்கறதுனால அண்டர் பிரைஸா வாங்கி வச்சதன் காரணமாக ஃபர்தர் அடுத்து வரப்போற 2-3 quarterlyயோட ரிசல்ட்ஸ் நல்ல ரிசல்ட்ஸா தான் வரும். அண்ட் இந்த கடந்த ஜூன் செப்டம்பர் டிசம்பருக்கான ரிசல்ட்ஸை விட கண்டிப்பா டபுள் மடங்கு தான் ரிசல்ட் போஸ்ட் பண்ண போறாங்க. அதன் காரணமாக தான் சொல்றேன் இன்னைக்குமே இது ஒரு நல்ல பிரைஸ்ல தான் கிடைக்குது. ஈவன் தான் தி ஸ்டாக் இஸ் ஓவர் வேல்யூ. சரி, இப்போ நீங்க கேட்கலாம் இப்போ இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படினா கீழே வராதா அப்படினு. இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கீழே வரணும் அப்படினா சிம்பிளான ஒரு விஷயம் என்ன நடக்கணும் அப்படினா ரிசல்ட் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா லோவர் லெவல்ல வந்துருச்சு அப்படினா இந்த ஸ்டாக் ஓவர் வேல்யூடா இருக்கிறதுனால பெரிய பிரைஸ் ரிடக்ஷன் ஆகலாம். பட் அதுவே நீங்க இவ்வளவு ஷார்ட் டர்மா பார்க்காம இப்ப குறைஞ்சிச்சுனா என்ன பண்றது அப்ப குறைஞ்சிச்சுனா என்ன பண்றது அப்படினா பார்க்காம அடுத்த 10 வருஷம் அப்படிங்கற கணக்குல ஒரு இன்வெஸ்டர் ஆங்கிள் இருந்து பாருங்க. அந்த டைம்ல உங்களுக்கு என்ன தெரிய வரும், எக்கச்சக்கமான ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் இன் ஃபியூச்சர்ல வரப்போகுது, அண்ட் இன்ஃப்ரா பேஸ்ட் க்ரோத் இருக்க போகுது, வாட்டர் சிஸ்டம் ட்ரைனேஜ் சிஸ்டம் அந்த மாதிரியான இடத்துலயும் நிறைய க்ரோத் ஆக போகுது அப்படிங்கறதுனால இந்த கம்பெனிக்கு பெரிய அளவுக்கான வளர்ச்சி ஃபியூச்சர்ல இருக்கு அப்படிங்கிறது தான் ஆல்மோஸ்ட் உறுதியா இருக்கு. அண்ட் அதன் காரணமாக இந்த ஸ்டாக்கோட பிஇ இனி ஓவர் வேல்யூடா இருக்கிறது ஒரு நியாயமான விஷயம் தான். அதிகமான வேல்யூவேஷன் இருக்கிற இந்த ஸ்டாக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃபியூச்சர்ல இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் ஏன் கொடுக்கும் அப்படிங்கறதுக்கான லாஜிக்கும் நம்ம கிட்ட நிறைய இருக்கிறதுனாலதான் இந்த ஸ்டாக்
நம்ம நம்பர் ஒன் ஸ்டாக் இந்த த்ரீ மல்டிபேகர் லிஸ்ட்ல பாக்குறோம். ஓகே, ஸ்டாக் நம்பர் டூ ஓட பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பத்தின சில டீடைல்ஸ் தெரிஞ்சுப்போம். இந்த ஸ்டாக்கும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைல தான் இருக்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இன்னைக்கு 1290. அண்ட் இந்த ஸ்டாக் ஸ்டீல் செக்டரை சேர்ந்தது. அண்ட் ஸ்டீல் செக்டர்னாவே உங்களுக்கு தெரியும் சைக்ளிக்கல் பேஸ்ட் ஸ்டாக் தான், சீசனுக்கு தான் ஏறும், சீசனுக்கு ஏறவே ஏறாது அப்படின்ட்டு. பேசிக்கலி டாடா ஸ்டீல் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும்னா கடந்த 2.5 வருஷமா எந்த வித உயர்வும் இல்லாம ஒரே பிரைஸ் ரேஞ்சில தான் சுத்திட்டு இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும். அண்ட் என்னைக்குமே இந்த மாதிரி கமோடிட்டி ஸ்டீல் பேஸ்ட் கம்பெனிஸ் போர்ட்போலியோட மெயின் ஸ்டாக்கா வச்சிருக்கூடாது. இதை கூட வைக்கலாமே தவிர இதுலதான் மேஜரான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கக்கூடாது. சரி சரி, இந்த ஸ்டாக்கோட பேரு APL அப்போலோ டியூப்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக் ரெடிமேடா நிறைய கேல்வனைஸ் பைப்ஸ், பிளாக் பைப்ஸ், ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் டியூப்ஸ், இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தேவைப்படுற மாதிரியான ஸ்டீல் பேஸ்ட் பைப்ஸ் அண்ட் டியூப்ஸ் வந்து இவங்க மேனுபேக்சர் பண்றாங்க. இட் இஸ் யூஸ்ட் எவ்ரிவேர், பில்டிங்ஸ்ல, இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ல. சோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட்ல இருக்கிற பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாக்கோட ஸ்டாக் பிஇயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரௌண்ட் 55 இருக்கு. மார்க்கெட் கேபிடல் 35,000 கிரோர்ஸ் பிளஸ், ஆல்மோஸ்ட் மிட் கேப் டு லார்ஜ் கேப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நான் இந்த ஸ்டாக்கை வச்சுதான் எக்ஸாம்பிளே சொல்ல போறேன் உங்களுக்கு எப்படி ஒரு அண்டர் வேல்யூடு ஸ்டாக் விட இந்த ஓவர் வேல்யூடு ஸ்டாக் அதே சேம் செக்டர்ல இருக்கிறது கடந்த 2-3 வருஷத்துல கடந்த 5 வருஷத்துல எந்த மாதிரியான நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, இந்த கம்பாரிசன் சார்ட் போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து கடந்த 5 இயர்ஸ்க்கான கம்பாரிசன் சார்ட். டாடா ஸ்டீல் ஒன்னு, இன்னொன்னு நம்ம பார்த்துட்டு இருக்க செகண்ட் ஸ்டாக் APL அப்போலோ டியூப்ஸ். டாடா ஸ்டீல் தான் இந்த ப்ளூ லைன், அண்ட் APL அப்போலோ டியூப்ஸ் தான் இந்த மஞ்சள் கலர் லைன். சோ நம்ம இதுக்கு முன்னாடி APL அப்போலோ டியூப்ஸோட PE ரேஷியோ என்ன பார்த்தோம், 55 பார்த்தோம். டாடா ஸ்டீலோட PE ரேஷியோ எவ்வளவு, வெறும் 15 தான். சோ இந்த ரெண்டில எது அண்டர் வேல்யூடு எது ஓவர் வேல்யூடு, ஆப்வியஸ்லி டாடா ஸ்டீல் தான் அண்டர் வேல்யூடு, APL அப்போலோ டியூப்ஸ் தான் ஓவர் வேல்யூடு. ஆனா கடந்த 5 வருஷத்துல APL அப்போலோ டியூப்ஸ்க்கும் டாடா ஸ்டீலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் பாருங்க, 96% மட்டும் தான் டாடா ஸ்டீல் மூலமாக கடந்த 5 வருஷத்துல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா கடந்த 5 வருஷத்துல 617% ரிட்டர்ன்ஸ் APL அப்போலோ டியூப்ஸ் மூலமாக கிடைச்சிருக்கு. சரி, இதுதான் வந்து எக்ஸாம்பிள், ஹை வேல்யூஷன்ல கிடைக்கிறதுனால ஒரு ஸ்டாக் மோசமான ஸ்டாக், லோ வேல்யூஷன்ல கிடைக்கிறதுனால நல்ல ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. க்ரோத் ஹையா இருந்தால் ஃபியூச்சர்ல அதுக்கு ப்ராஸ்பெக்டஸ் நிறைய இருந்தால் ஆப்வியஸ்லி எந்த ஒரு ஸ்டாக்கா இருந்தாலும் அதுக்கு ஹையர் PE தான் இருக்கும். இந்த மாதிரியான கம்பெனிஸ் மேல ஹையர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு வளர்றதுக்காக, அதன் காரணமாக தான் இன்னைக்கு இவ்வளவு ஓவர் வேல்யூடா இருக்கு. டாடா ஸ்டீல்ல வந்து அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல, பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்காதுன்னு தெரியும், அதனாலதான் இந்த அளவுக்கு அண்டர் வேல்யூடா இருக்கு. சோ எப்பவுமே ஓவர் வேல்யூட் அதனால நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற ரீசன் விட, ஏன் ஓவர் வேல்யூடா இருக்கு, ஏன் ஹையர் வேல்யூடா இருக்கு அப்படிங்கிற ரீசன் நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபாஸ்டராகவே பெட்டர் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் ரேதர் தன் ஒன்லி ட்ரஸ்டிங் ஆன் லோவர் வேல்யூட் ஆர் அண்டர் வேல்யூட் ஸ்டாக். அண்ட் நான் இதை வந்து ஒன்ஸ் அகைன் சொல்லிடுறேன், இந்த ஸ்டாக்கை நான் சொல்றது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் காரணத்துக்காக தான் மெயினா. அடுத்த 10 வருஷத்துக்கு இது எல்லா லாஜிக்கெல்லாம் வச்சு நமக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்ல அதிகம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா மட்டும்தான். இந்த பிரைஸ்ல நான் இப்ப வாங்கவா அப்ப வாங்கவா அப்படிங்கிறது கிடையாது. நீங்க லாங் டர்ம் இன்வெஸ்டரா 10-15 இயர்ஸ் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த பிரைஸ் இங்க இருந்து 100 ரூபீஸ் கீழே இல்ல 200 ரூபீஸ் கீழே இல்ல 200 ரூபீஸ் மேல எப்படி வேணாலும் வாங்கலாம். ஏன்னா இதுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கு அப்படிங்கிற காரணத்தின் காரணமாக. அண்ட் அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் APL அப்போலோ டியூப்ஸோட நியூஸ் 100% அவங்க டோட்டலா ஆர்கானிக்கா டெப்ட் ஃப்ரீயா போக போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 2024 இருந்து டெப்ட் ஃப்ரீ ஆக போறாங்க. இப்ப பாஸ்ட்ல எல்லாம் கேபெக்ஸ் பண்ற கேபிட்டல் எக்ஸ்பென்ஷன் பண்றதுக்கு அவங்க என்னைக்குமே டெப்ட் வாங்கி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபியூச்சர்ல ஓன் மணி யூஸ் பண்ணி தான் நாங்க வந்து வளர போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரபிள்லயோ இல்லனா ஒரு எக்ஸ்டர்னல் இஷ்யூனால டவுன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்தது, உங்களுக்கு இந்த பிரைஸ் வந்து சரியா படல அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் எல்லாம் வருது. எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ்னா கம்பெனிக்குள்ளார எந்த ப்ராப்ளமும் இல்லாம, இப்ப ரீசென்ட்லி இப்ப இந்த மார்ச் மாசத்தெல்லாம் ரொம்ப லோவா இருந்தது இல்லையா மார்க்கெட், அப்பெல்லாம் எல்லா ஸ்டாக்கும் ஆல்மோஸ்ட் 30-40% டவுன்ல இருந்தது இல்லையா, அந்த மாதிரி டைமா பார்த்து இது நல்லா கரெக்ஷன் ஆன அப்புறம் என்டர் ஆகலாம். இந்த கம்பெனியில க்ரோத் அப்படிங்கிற தலையத்தில் எழுதி இருக்கு, இன்டர்னல் பிரச்சனை எதுவும் இல்ல அப்படின்னா ப்ராப்ளமே இல்லாம இன்னும் ஃபர்தர் 10x 20x கூட ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உள்ள கம்பெனி தான் இது. ஓகே, ஸ்டாக் நம்பர் 3 ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட். இந்த ஸ்டாக் பத்தி நீங்க இப்பதான ரீசெண்டா சொன்னீங்க, மறுபடியும் எதுக்கு சொல்றீங்க. அண்ட் இந்த ஸ்டாக் வந்து அரௌண்ட் 900-800 ரூபீஸ்ல தான் கிடைக்குது, ஒரு 10% டிஃபரன்ஸ் தான். ஆனா இதை விட ஆவாஸ் பினான்சியர் மாதிரியான ஸ்டாக் நீங்க லாஸ்ட் வீடியோல 5th ஸ்டாக்கா சொன்னது கூட இன்னும் பெட்டரா இருக்குமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி ஆவாஸ் பினான்சியர்ல எனக்கு இன்னமும் காரணம் புரியல என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்ட்டு. ஆனா இந்த பினான்ஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் ஏன் க்ரோத் ஆகும் நான் வந்து அந்த லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய பேர் வீடு கட்டதான் போறாங்க, வாங்கதான் போறானுங்க அப்படிங்கறதுனால நிறைய மிடில் கிளாஸ் அண்ட் லோ கிளாஸ் மக்கள் நிறைய பேர் லோன்ஸ் எடுப்பாங்க, அதன் காரணமாக இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் மிகப்பெரிய பெனிஃபிட் அடைய போகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, கரெக்ட். சோ அந்த வீடியோஸ்லயே நான் வந்து இதுவும் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஹோம் ஃபர்ஸ்ட் பினான்ஸ் மட்டும் கிடையாது, ஆப்டஸ் வேல்யூ பினான்சிங், அவாஸ் பினான்சியர்ஸ், HDFC மாதிரியான சூப்பர் லார்ஜ் கேப் கம்பெனி கூட இந்த சமயம்
சமயத்துல இன்னும் க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு. சரி, இப்ப நான் ஏன் இந்த இடத்துல அவாஸ் பினான்சியர்க்கான நேம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்றேன். நான் ஏன் ஹோம் ஃபர்ஸ்ட் பினான்ஸ் ஆர் ஆப்டஸ் வேல்யூ பினான்சிங்கான இந்த ஸ்டாக் மேல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, சி நான் லாஸ்ட் வீடியோல பெரிய டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் நான் ஏன் இந்த வீடியோல அந்த ஸ்டாக்கை நம்ம வாட்ச் லிஸ்ட்ல அப்சர்வ் பண்ணலாம், பட் நம்ம எந்த விதமான முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அதை இந்த ரெண்டு ஸ்டாக் மேல பண்ணலாம் அப்படின்னு ஏன் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சி அதாவது ஒரு ட்ரெண்ட் வருது, ஒரு க்ரோத்துக்கான ட்ரெண்ட், வளர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, அந்த செக்டரே ஒரு பெரிய அளவுக்கு க்ரோத் பார்த்துட்டு இருக்கும்போது, எல்லா கம்பெனிஸும் புல் ரன்ல போயிட்டு இருக்கும்போது, ஒரு கம்பெனி மட்டும் கீழே இருந்தா அப்ப என்ன தோணும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி அந்த கம்பெனியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், நமக்கு என்ன தெரிய வராம வந்திருக்கலாம், இல்லனா எஃப்ஐஸ் வந்து நிறைய பேர் எக்ஸிட் ஆயிருக்கலாம், டிஐஸ் நிறைய பேர் எக்ஸிட் ஆயிருக்கலாம், இந்த ஷேர்ல இருந்து ஃபியூச்சர்ல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணி இருந்திருக்கலாம், இல்ல ஃபியூச்சர்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியா இருக்காது, இல்ல இந்த மாதிரி ஜிஎன்பிஏவும் என்பிஏவும் அதிகமாக போகுது அப்படிங்கறதுக்கான ஏதாவது ஒரு நியூஸ் வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் கூட இருக்கலாம். என்ன அப்படிங்கறது தெரியல, எந்த விதமான நெகட்டிவ் நியூஸ் வெளியே வரல. ஓகே, இவங்களோட சிஓஓ யாரோ ஒருத்தர் ஜாப் சேஞ்ச் ஆனாங்க, அந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் இருக்கு. பட் அதை தவிர இந்த அளவுக்கு பாதிப்பு வர்றதுக்கு, அதாவது புல் ரன்ல மார்க்கெட்டே இருக்கும்போது இந்த ஸ்டாக் மட்டும் கீழே டவுன்வர்ட்ல போறதுக்கான சாலிட் ரீசன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் எதுவுமே ஸ்டேட் பண்ணவே இல்லை, வெளியிடவும் இல்லை. சோ மேபி ரிசல்ட் வாரியாக நெக்ஸ்ட் டேர்ம்ல இன்னும் கூட ரிசல்ட் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆவாஸ் பினான்சியர்ஸ்க்கான சிச்சுவேஷன் இருக்கலாம். இல்ல எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாம கூட போயிடலாம், சொல்ல முடியல, ஏன்னா இன்னைக்கு எந்த விஷயமும் வெளியே வரல. இந்த இடத்துல ஏன் ஆவாஸ் பினான்சியர்ஸ் நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம்னா, மத்த ஸ்டாக் விட இந்த ஸ்டாக் மட்டும் தனியா வேற மாதிரி மூவ் பண்ணிட்டு இருக்கு. சோ மேபி அலர்ட்டா இருக்கிறது நல்லது, வாட்ச் லிஸ்ட்ல வைக்கிறது நல்லது அப்படிங்கறதுனால தான் நான் இப்படி சொல்றேன். பட் மத்த ஸ்டாக்ஸ், அது ஹோம் ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி, ஆப்டர்ஸா இருந்தாலும் சரி, தே ஆர் ரியலி ரியலி குட் ஸ்டாக் as I said in the last video also. இந்த ஸ்டாக்கை கண்டிப்பா வாட்ச் லிஸ்ட்ல வைக்கலாம், ஒரு மினிமம் நம்பர் கூட வாங்கி வைக்கலாம். பட் ஹியூஜ் நம்பர் வாங்குறதுக்கு முன்னாடி இஷ்யூ என்ன அப்படிங்கறது நெக்ஸ்ட் ரிசல்ட் வரதுக்குள்ள தெரியும், அப்ப பண்றது தான் நல்லது. ஓகே, அவ்வளவுதான். இனி ஃபர்தர் என்கிட்ட என்ன எதுவும் ஆட் பண்ற கிடையாது இந்த வீடியோல. அண்ட் நான் இந்த வீடியோல ஸ்டாக் ரிலேட்டட் மேட்டர்ஸ் பேசுறதை விட அதிகம் ஓவர் வேல்யூஷன், ஆல் டைம் ஹைல வாங்குறது ஏன் தப்பு இல்ல, ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான இந்த பிசினஸ் எல்லாம் இருக்க போது அப்படிங்கறதுக்கான ஓவரால் செக்டர் ரிலேட்டட் டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இன்னும் வேற மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு போய் சேரட்டும் அப்படிங்கிறதுக்கு ஐ திங்க் சோ யூ லைக் த டாபிக். உங்களுக்கு இந்த டாபிக்ல ஏதாவது எதிர்மறையான பதில்கள் இருந்தால் அதையும் ரெஜிஸ்டர் செய்யுங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக. அண்ட் ஆல்சோ எப்பவுமே சொல்ற மாதிரி, நான் இந்த வீடியோ சொன்ன எல்லா விஷயங்களும் என்னோட ஓன் நாலேஜ் ஷேரிங் அண்ட் ஒப்பீனியன் தான். எந்த விதத்துல நீங்க இதை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எந்த கட்டாயமும் அவசியமும் கிடையாது. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்களோட ஓன் டிசிஷன் எடுங்க, என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பாக்குற வரைக்கும் பாய் பாய்.